السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற தொடரில் 22 நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் இளைஞர்களும் இளைஞிகளும் காதல் என்ற பெயரிலே அவர்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஒரு எல்லை மீறி செல்வது எப்படி தவறானது, அதற்கு எந்த மாதிரியான தீர்வுகள் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதேபோல பல குடும்பங்களில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை கணவன் மனைவியருக்கு மத்தியில் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் போவது, இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இதை நம்ம மனக்குழப்பத்தில் கண்டிப்பாக இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பிரச்சனையை மையமாக வைத்து நிறைய முஸ்லிம் சகோதரர்களும் முஸ்லிம் அல்லாத மக்களும் போலி மருத்துவர்கள்ட்ட போய் தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து பலவிதமான கேடுகளை தங்களுக்கு தாங்களே உண்டாக்கிக் கொள்ளக்கூடிய காட்சியை எல்லாம் பார்க்கிறோம். இது சம்பந்தமான சில அடிப்படை விஷயங்களை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் விளங்கி வைத்திருந்தார்களே, ஆனால் பெரும்பாலான ஒரு 90% பிரச்சனை வந்து அவங்களே சரி பண்ணிக் கொள்ளலாம். சில குறைபாடுகளை நினைக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா, அந்த இல்லறத்தை பற்றி அறியாமை, சில தவறான ஒரு புரிதல்கள், இது மாதிரியான காரணத்தினாலதான் இதெல்லாம் ஏற்படுகிறது. இது வந்து தேவை உங்களுக்கு தேவையற்றதாக சிலருக்கு தோன்றினாலும் இது இந்த குழப்பத்திற்கு தீர்வு என்ற தலைப்பில் இதையும் நம்ம விளக்கித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சில சகோதரர்கள் வந்து அது சம்பந்தமாக மின்னஞ்சல் மூலமாக எல்லாம் தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. இளைஞராக இருக்கும் பொழுது நான் வந்து தவறான முறையில் நடந்துட்டேன், அதுக்கு பிறகு திருமணம் செய்வதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து இதுக்கு என்ன தீர்வு என்பதையும் நீங்கள் வந்து அதை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ன செய்யறாங்க. நேற்று இதை கேட்டுட்டு இன்னைக்கு மெயில சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க, கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்யற காட்சியை பார்க்கிறோம். முதலாவது நம்ம விளையும் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஆண்களுடைய உணர்வுகளையும் பெண்களுடைய உணர்வுகளையும் சமமாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பதட்டம், ஒரு பயம், இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள், ஒரு அதிருப்தி, ஒரு சோகம், ஒரு கோபம், இது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களால் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது, அது நாட்டம் வராது. இப்ப இளைஞர்களா இருக்கிற நேரத்தில் சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா தப்பான வழியில் போயிருவாங்க. இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி தவறான சில கெட்ட நண்பர்களை சவகாசம் வைத்துக் கொண்டு தவறான ஒரு வழிக்கு போய்விடுவார்கள். அப்படி தவறான வழிக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு விபச்சாரிட்டையே அவர்கள் போய் இந்த மாதிரி தப்பாக நடந்தாங்கன்னு வைங்க, அப்ப அவர்கள் வந்து ஒரு பூரணமான ஒரு இன்பத்தை அவங்க அடைய முடியாது. ஏனென்றால் பாவம் பார்த்துருவானோ இவன் பார்த்துருவானோ தெரிஞ்சிருமோ பதட்டம், இந்த பதட்டத்தின் காரணமாக அவங்களுக்கு வந்து என்னவாகும், அதுல வந்து ஒரு ஒரு தோல்வி மனப்பான்மை மாதிரி வந்த உடனே நம்ம கல்யாணம் பண்ணால் இப்படித்தான் ஆகும், இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு இடத்துக்கு போய் அதனால அவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படணும்னு என்ன நினைச்சிருவாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியறது இல்ல. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பதட்டம், பயம், அது கவலை, இதுகள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அந்த விதமான தூண்டுதல் வந்து முழுமையாக இருக்காது. உணர்வுகள் தூண்டப்பட்டால் தான் என்ன செய்ய முடியும், முழுமையான பதட்டம் அதெல்லாம் என்ன செய்யும், அதை வந்து குறைக்கும். அப்ப இந்த மாதிரியாக சில பேர் சுய இன்பம்ங்கிற இளமை பருவத்தில் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த தலைப்பில் நம்ம போகல, அதெல்லாம் செய்யலாமா கூடாதா விசாரம் பண்ண சொல்லிட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இது யாருக்கு என்று கேட்டா செஞ்சவங்களுக்கு தீர்வு, செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம தனியா என்ன செய்வோம், விலக்கிக் கொள்வோம். ஆனால் அந்த மாதிரி போக போகக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி சுய இன்பம் செய்தால் உனக்கு வந்து எல்லாமே சத்தெல்லாம் போய்விடும், உனக்கு ஒண்ணுமே இருக்காது, உனக்கு கல்யாணம் பண்ணா நீ உட்பட மாட்டேன்னு சில டிவியை திறந்தவன சில போலி வைத்தியர்கள் பயன் பண்ணுவாங்க. போலி வைத்தியம் என்ன செய்வாங்க, சின்ன வயசுல நீங்கள் இளமை வீணாக்கி விட்டீர்களா, சத்துல வீணாக்குற விஷயமா அது, அது மாட்டுக்கு உற்பத்தி ஆகிட்டு இருக்கு, ரத்தமா இருந்தா அது ஒழுங்குதா, எதுவும் வீணாவும் ஆகாது.
அப்ப நீங்கள் இளமையிலே இந்த மாதிரி செய்து உங்களுடைய சக்தியெல்லாம் இழந்து விட்டீர்களா? உங்களுக்கு நாங்கள் தீர்வு தர்றோம், அங்க யாரும் இழக்கிறதுலாம் கிடையாது. விளங்குதா? இந்த மாதிரி கெட்ட செயல்களில் ஈடுபட்ட காரணத்தினால் அவனுடைய அந்த ஆண்மையில ஏதாவது குறைபாடு ஏற்படுமா, பாதிப்பு ஏற்படுமானா? ஏற்படாது. ஆனால் இந்த தவறான செயல தவறான முறையில் அணுகும் பொழுது அவனுக்கு பாதிப்பு ஏற்படும். அது மனைவியோட முறையாக, கணவன் மனைவி என்கிற முறையில, பாதுகாப்பான முறையில, பதட்டம் இல்லாத முறையில அவங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் மகிழ்ச்சியோட இருக்கிறார்களோ, முழு நிறைவு அவரோட ஆணை அடைகிறானோ, அந்த மாதிரி இதுலாம் அடைய முடியாது. ஏன்? இந்த பயம் பதட்டம் எல்லாம் அவனை வந்து கெடுக்கும். அது மாதிரி நம்ம ஃபெயிலியர் ஆயிருமோ, கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வந்து சந்தோஷப்படுத்த முடியாம போயிருமோன்னு பயந்து கொண்டே சில பேர் கல்யாணம் வேணாம்னு இருப்பான். அவன் நமக்கு ஒண்ணு நமக்கு கோளாறு இருக்கும்லாம் நினைப்பான். ஆனா கோளாறு இருக்காது, அவங்ககிட்ட எந்த விதமான கோளாறும் இருக்காது. இதை பத்தி தப்புந்தவருமாக இந்த வைத்தியர்கள் எல்லாம் போட்டு அவனை குழப்பி விட்டு மாத்திரை லேகியன் விற்கிறதுக்காக வேண்டி குழப்பி விட்ட உடனே இந்த மாதிரி பதறி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அது ஒரு நேரத்தில் அது மாதிரி இருக்கிறதுனால இப்படி எப்பவும் இருக்கும் நினைச்சக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. அதனால இது இல்லற வாழ்க்கையை பாதிக்குமான பாதிக்காது. இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது ஒரு பக்கமா இருந்தாலும், அது மாதிரி நம்ம செய்து விட்டோமே என்று பயப்படக்கூடியவர்கள் வந்து கல்யாணம் பண்ணலாமா, அதனால பாதிப்பு இருப்போம், அந்த மாதிரி இங்கேயும் ஏற்பட்டு போயிருமோ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஒரு எண்ணங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. அது வந்து உடற்கூறு ரீதியாகவும் சயின்டிபிக்காகவும் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. எந்த விஞ்ஞானத்தை போய் கேட்டாலும் சரி, எந்த ஒரு உடற்கூறு வல்லுநர்கிட்ட கேட்டாலும் சரி, இதனால அந்த நாட்டு வைத்தியம் ஏமாத்தக்கூடியவர்கள்ட்ட தான் இந்த மாதிரி பிரார்த்தனை செய்கிறார்களே தவிர இதுல வந்து எந்த ஒரு அடிப்படையும் இல்லை என்பதை வழங்கிக் கொண்டால் அந்த வகையான மனக்குழப்பங்கள் தீர்ந்துவிடும். அடுத்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் வந்து இதேதான் பிரச்சனை. ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அவனால் மனைவியோடு சந்தோஷமா இருக்க முடியும். இப்படித்தான் அதிகமான பேர் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகமான பேர்கள் வந்து மனைவியோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், அமைப்புகள், அதுகளில் ஏற்படக்கூடிய சில குறைபாடுகள்னாலதான் நல்ல ஒரு ஆண்மை உள்ள ஒருத்தன் கூட குடும்ப வாழ்க்கையில சரியாக வந்து ஈடுபடாமல் இருக்கிறான். அது ஒரு குறைபாடாகவே இந்த மனைவி கருதுகிற அளவுக்கு என்ன செய்து நிலைமை மாறி விடுகிறது. அது என்ன மாதிரியான சூழ்நிலை? இப்ப கணவன் மனைவி என்று இருந்தார்கள் என்று சொன்னா, அவங்க வந்து அந்த நேரத்தில் இவனுக்கு அந்த உணர்வு ஆசையெல்லாம் தூண்டக்கூடிய வகையில மனைவி நடந்து கொள்ள வேண்டும், தனிமை இருக்க வேண்டும், டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, இது மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருந்தா தான் ஒரு ஆணுக்கு சரியான முறையில அவனுக்கு வந்து ஒரு ஆசைப்பட முடியும். அதுல ஏதாவது குறை இருக்கிறதுனால எத்தனை பேர் இந்த கவுன்சிலிங் வர்றாங்க, விசாரிச்சு பார்த்தோம்னு சொன்னா என்னவாகும், அதுல வந்து அவங்க எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் உரிமையில படுத்து கிடப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப்பை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது இல்ல, எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இல்ல, ஆள் சரியில்லை இப்படின்னு கொண்டு வந்து விசாரிச்சு பார்த்தோம்னு சொன்னா இவங்க எல்லாமே சரியா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப உடச்சியும் பேசுற இயலாது, முதல்லத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப இவனுக்கு எல்லாமே சரியாக இருந்தாலும் இவன் வந்து அதை புரிந்து கொள்ளாமல் அந்த மாதிரி நடக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி பெண்கள் வந்து ஆண்கள் வந்து தூண்டப்பட்டாதான் ஆண்களுக்கு அந்த மாதிரியான உணர்வு வருங்கிறது விளங்கி அவங்க கொஞ்சம் ஒரு வாசனை திரவியங்கள்லாம் பூசி நறுமணமாக இருந்து நல்ல சுச்சுவேஷன் எல்லாம் உண்டாக்கி வைக்கணுங்கிற வேலையெல்லாம் செய்யறது கிடையாது. அதுகள்லாம் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு சந்தோஷமா இல்லைன்னா ஒரு விருப்பத்தான் இருக்கும், வாழ்க்கையில் என்ன செய்யாது அவங்களுக்கு ஒரு பூரணமான இன்பங்கள் எல்லாம் கிடைக்காது. அதனால இந்த இல்லற வாழ்க்கைங்கிறதுல வந்து திருப்தி இல்லை என்று நினைக்கக்கூடிய 90% குடும்பங்கள்ல இவங்களுடைய அந்த சூழ்நிலைகளை என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டு சால்வ் பண்ற பிரச்சனைகளா இருக்கும். சில அறிவுரைகளை கொண்டு அதெல்லாம் சரியாகிவிடும். மருந்து மாத்திரை எல்லாம் தேவையே கிடையாது. சில விஷயங்கள்ல அவங்க கோளாறு பண்ணிருப்பாங்க, சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். அதே மாதிரியான வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய மெத்தேடுகள்ல கூட சில முறைகள் அறியாத காரணத்தினால கூட அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இருப்பாங்க. இது மாதிரி உள்ளவர்கள் வெக்கத்தை விட்டுட்டு என்ன செய்யணும், கணவன் மனைவியாக சரியான இடத்துல ஒரு கவுன்சிலிங் போய் அடைந்து கொண்டு சொன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதான் இது வந்து இதுலயே இந்த சால்வ் பண்ண இயலாது. ஏன்னா இது தனித்தனி நபருக்கு தனித்தனி அட்வைஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமாக இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆம்பளை 50 வயசானாலும் 60 வயசானாலும் அவனுக்கு அந்த பிரச்சனைகள் அவனுக்கு எந்த குறை இருக்காது, அவனுக்கு எல்லா விதமான ஈடுபாடுகளும் செய்ய முடியும். ஆனால் இந்த இது சம்பந்தமான அறிவு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால, அறிவு இல்லாட்ட கூட பரவாயில்ல, தப்பு தப்பா அறிஞ்சு வச்சிருக்கிறதுனால, ஒன்னும் தெரியாம இருந்து 6 மாடெல்லாம் தெரிஞ்சுட்டா இருக்குது, ஒன்னும் தெரியாம இருந்து அது பாட்டு கரெக்டா ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன செய்யறாங்க என்று கேட்டா, இந்த மாதிரி இதை சொல்லித்தரோன்னு சொல்லி உனக்கட கொண்டு சொல்லிக் கொடுத்து இல்ல அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து தப்பு தப்பா விளங்கி வைத்திருக்கிற காரணத்தினாலதான் இது நிறைய பேருக்கு என்ன செய்யறது, இல்லறம்ங்கிறதே ஃபெயிலியரா இருக்கு. இல்லறம்ங்கிற பேருக்கு தான் இருக்கே தவிர ஒரு முழுமையாக ரெண்டு பேரும் சந்தோஷம் அடைந்தார்கள் என்பது இல்லை. இது மாதிரியான காரணங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம்.
அதே மாதிரி வந்து சில இந்த தாம்பத்தியத்தை இல்லறத்தை பாதிக்கக்கூடிய சில நோய்களாலையும் நல்லா இளமையில கல்யாணம் பண்ண போது சில நல்லபடியாக சந்தோஷமா இருந்திருப்பாரு. ஆனா ஒருத்தருக்கு சக்கரை நோய் வந்துருச்சுன்னு வைங்க, சுகர் வந்து அதிகமா ஏறி போச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அந்த தாம்பத்தியத்தில் என்ன செய்ய முடியாது, அவங்களால வந்து ஜொலிக்க முடியாது. அந்த நீரழிவு நோய் இருக்கக்கூடியவர்கள் அது மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுது, வராம காத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரி மதுப்பழக்கம் இருக்குன்னு வைங்க, அது ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா என்னவாயிரு, முதல்ல அடிக்கிறது அதான் அடிக்கும். அதாவது ஆண்மைய மது மதுவுக்கு தனியா வச்சிருக்கோம், மதுவுக்கு அது மாதிரி கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கா இல்லையா? முஸ்லீம் சொல்லிக்கிட்ட என்ன செய்யறான், மது 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 போதை புகையெல்லாம் செய்கிறான், அது ஒரு நாளைக்கு சேலா வச்சுக்கிறோம். அப்ப அதிகமான மது பழக்கம் உள்ளது, அதிகமான பிரஷர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, இது மாதிரி அதற்கு கழுக்கக்கூடிய மாத்திரைகள் அதிகமா தாறுமாற என்ன செய்கிறது, மாத்திரைகள் சாப்பிடுறது. நாள்பட்ட நோய்கள் இருக்குன்னு வைங்க, வந்துட்டு போற நோய்னா பிரச்சனை இல்ல, சில நோய்கள் நாள்பட்ட ஒரு நோய் இருக்குன்னு தான் என்ன செய்யும், அது பெருசா பாதிச்சிடும். நாள்பட்ட நோய்னா ஒரு கால் வலி வருதுன்னு வைங்க, வருஷ கணக்கில் கால் வலி இருந்தா அவன் அது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, அதுல வந்து ஒரு ஒரு நாட்டம் அதிகமா இருக்காது, அது உடல் ஒத்துழைக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கிறது. வலிப்பு நோய் வரக்கூடியவங்க, மூளையில பாதிப்பு ஏற்பட்டவங்க, இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் மருத்துவ ரீதியான விஷயங்கள். இதுக்கு வந்து இதுக்கு உள்ள மாற்று சிகிச்சை முறையெல்லாம் கையாளணுமே தவிர இது கவுன்சிலிங்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நீரழிவு நோய் எடுத்துக்கணும், அவருக்கு என்னத்த கவுன்சிலிங் கொடுத்தாலும் பிசிக்கல் ஆள் சரியில்லையே, உடல் ரீதியா அவர் ஆள் சரியில்லாமல் இருக்கிறாரு. வலிப்பு நோய் அடிக்கடி வரக்கூடியவராக இருந்தால் உடல் ரீதியா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுவது, இருக்கிற லெவல்லையாவது அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகணும். நாளுக்கு நாள் 150 200 300 400 போயிட்டு இருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்னவாகாது, குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு ஒரு பேருக்கு தான் இருக்குமே தவிர இருக்கவே இருக்காது சொல்ல போனா. அந்த மாதிரி அதிகமாக அதிகமாக அதெல்லாம் பாதிக்கும். அப்ப அதுக்கெல்லாம் நீங்கள் வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான காரணத்திற்காக இருக்குமே ஆனால் சில குறைபாடுகள் மருத்துவ ரீதியாக அதை வந்து சக்கரை நோயெல்லாம் முழுசா குணமாக்க இயலாது. எந்த நிலையில நீங்க சிகிச்சைக்கு போறீங்களோ அதோடு நிறுத்திடலாம். 150 சக்கரையில போயிட்டு இருந்தீங்கன்னா 150 என்ன செய்யலாம், மரம் அதிகமாகாம உணவு கண்ட்ரோல்கள் பண்ணி அதை மறுபடியும் மெடிசன்கள் ஏதாவது ஒரு வகையான மாத்திரைகளை போட்டு என்ன செய்யலாம், அந்த இடத்த தக்க வச்சிடலாம். வந்ததை குறைச்செல்லாம் எடுக்க இயலாது. ஒன்னு ரெண்டு வைத்தியங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, சில பேர் சில பேருக்கு ஆகுது சில பேருக்கு ஆகலங்கிறாங்க, அல்ல நாட்டினா அது மருந்து கண்டுபிடிக்கவும் செய்யலாம். அப்ப இந்த இந்த லெவல்ல நிப்பாட்டிக்கிட்ட முடியும் என்று சொன்னால் அதே கண்டிஷன் அதிகப்படுத்தாமல் வைத்திருக்கும் பொழுது பழையபடி அந்த இழந்த சில சக்திகளை என்ன செய்ய முடியும், திரும்ப பெற முடியும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதுனால இது உடனே வச்சு விவாகரத்து உடனே பிரிகிறது, உடனே எனக்கு நீ வேணா உனக்கு நான் வேணாம்னு அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது, டோட்டலா அன்பிட்னு வந்தா மட்டும்தான் என்ன செய்யணும், இது சரியே வராது, இந்த பொம்பளை வாழ்க்கைக்கு தகுதி இல்ல, இந்த ஆம்பளை வாழ்க்கைக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா தான் அப்படி ஆகுமே தவிர வாழ்க்கையுடைய அந்த ரகசியங்களை விளங்கி கொள்ளாத காரணத்தினால நீங்க ஒத்துக்கொடுத்த சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கெல்லாம் கவுன்சிலிங் இருக்கிறது, அவங்க என்ன மாதிரி இருக்காங்க என்பதை வந்து என்ன செய்யணும், சரியான ஆட்கள்கிட்ட வந்து அதை பரிமாறிக் கொள்வார்களே ஆனால் அதுக்குரிய நல்ல தீர்வுகளை கொடுத்து அதுக்கப்புறம் நல்ல மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக இருப்பதற்கெல்லாம் ஆலோசனைகள் இருக்கிறது, அதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இதுல இவ்வளவு சொன்னா போதுங்களா, குடும்பவியல்ல கொஞ்சம் விளக்கி இருக்கிறோம், இஸ்லாம் கூறும் குடும்பவியல்ங்கிற தலைப்புலையும் இது சம்பந்தமா ஓரளவுக்கு தெளிவாக நினைஞ்சிருக்கிறோம். ஒரு மாசம் சென்ற ரமலானுக்கு முந்தின ரமலான்ல குடும்பவியல்ங்கிற தலைப்புல சொல்லியிருக்கிறோம், அதுல நிறைய விவரங்கள் சொல்லியிருக்கோம், அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இது வந்து இந்த தாம்பத்தியம் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு மூடலான தீர்வு தான் இது. அதுக்கு விரிவான தீர்வா என்ன செய்ய முடியாது, ஒரே மாதிரி யூனிஃபார்ம் இருக்காத காரணத்தினால் ஆளாளுக்கு தனித்தனியா தான் சொல்லணும், ஒருத்தர் சொல் ஒருத்தர் ஃபிட் ஆகாது, அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால இந்த அளவுக்கு நீங்கள் மனசுல உறுதி எடுத்துக் கொண்டீர்களே ஆனால் எல்லாமே சரியா வந்துடும் இன்ஷால்லாஹ். அடுத்ததாக வந்து இதை விட்டு இந்த டாபிக் முடிந்து விட்டது. அடுத்தபடியாக பிரச்சனை என்னன்னு கேட்டா, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இதெல்லாம் வந்து பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள், இது அல்லாம மன நோயின் ஒன்று இருக்குது, இதுதான் மன அழுத்தம், நம்மள பிரச்சனை பாதிச்சு அதனால ஆகுறது. சில மனசுல வந்து நோய் வந்துவிடும், மன நோய்ங்கிறாங்க இல்லையா, இது அழுத்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போய் மன நோயின் ஒரு வகை வந்து மனிதனுக்கு ஏற்படுகிறது. அதிகமான பேர் வந்து மனநோயாளிகளா இருக்கிறாங்க, சின்ன அளவுல இருக்கனால அவங்க மனநோயாளிகள் அவங்களுக்கும் தெரியவது இல்ல, மத்தவங்களுக்கும் தெரியறதில்ல, சின்ன மைல்டா இருக்க தான் செய்யறாங்க. மனநோயாளிகளா வந்து என்ன செய்யறாங்க, இன்னும் சொல்ல போனா சின்ன அளவு இருக்க வேணும், சின்ன அளவுல இருக்கிறது அவசியமா இருக்கு, இல்லாட்டி வந்து வாழ்க்கையே என்ன செய்யாது, வாழ்க்கையா இருக்காது. ஒருத்தர் ஒரு ஜோக்கு சொல்றாருன்னு வச்சுங்களேன், நீங்க சிரிக்கிறீங்க, அது ஒரு வகையான மனநோய் தான், இவன் சொன்ன எதுக்கே சிரிக்கணும்,
அந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு 5% இருந்தா தான் செய்யும். அது ஒரு சொன்ன சிரிக்கிறமா இல்லையா? அந்த சிரிப்பு எல்லாம் வந்து என்னன்னு கேட்டா அது ஒரு வகையான ஒரு மயக்கத்துல அறிவுக்கு அறிவுப்படி சிந்திச்சு பாதி சிரிக்கணும். அவன் என்னமோ சொல்றான் காதல கேட்டு போண்டியான அதுக்கு சிரிக்கணுங்கிற சிரிக்கிறது என்னது நம்ம கண்ணாடி நம்மளை பார்த்து நம்மளே சிரிப்போம் ஈங்கிறது என்னங்கிற இதுதான் ஒரு இதுதான் ஒரு மலர்ந்த வயதான். இது வந்து வேணும். இது ஒரு 5% அளவுக்கு இருந்தா தான் ஒரு அளவுக்கு வாழ்க்கையை ரசிக்க முடியும். இல்லன்னா இது செய்ய நரசிம்மராவ மாதிரி இப்படி இருக்கணும், மன்மோகன் சிங் மாதிரி இருக்க வேண்டி வந்துடும். அப்ப இப்படி இப்படி சிரிக்காம கொள்ளக்காட்டாம இப்படி இருந்தா நல்லா இருக்காது வாழ்க்கையில. கொஞ்சம் ஒரு கலகலப்பா இருப்பதற்கெல்லாம் எது காரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது சின்ன அளவுல ஒரு மனநோய் நமக்கு இருக்கணும். சின்ன அளவுல என்ன செய்யணும், மனசுல ஒரு ஒரு மைண்ட் இருந்தா தான் அது வாழ்க்கை ரசிக்கும் இருக்கா வேண்டி அந்த டோஸ் கொஞ்சம் நல்லா வச்சிருக்கான். எல்லா மனிதனுக்கு நினைச்சா 99 1999 பேருக்கு இது நல்லா வச்சிருக்கான். 1000 ஒருத்தர் ரெண்டு பேரும் என்ன செய்வான், என்ன சொன்னாலும் என்ன சிரிக்க அந்த இது பிஜேபி வச்சிருப்பான், சிரிக்க வச்சா ரூபா தரணு அந்த மாதிரி நிப்பாங்க. இது வந்து ஒரு தை இது எந்திர வாழ்க்கை மீது இது மனித தன்மைக்கு அப்பாற்பட்டதுவான்னு தெரியுது. அதை விட்டுருங்க. இந்த 5 லெவலை தாண்டி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும் பொழுது அது பலவிதமான மன நோய்களை உண்டாக்குறது. மன அழுத்தத்தை கடந்து மன நோய்களை வந்து உண்டாக்கும். அந்த மனநோய்கள் என்னென்ன வகை இருக்குது, பொதுவாக அதை பல வகையா பிரித்து விடலாம். ஒரு வகை என்னன்னு கேட்டா இல்லாததை இருப்பதாக நினைக்கிறது. இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைக்கிற ஒரு மனநோய் வந்து வரக்கூடாது. இருக்கிறத இருக்குதுன்னு நம்பணும், இல்லாத இல்லைன்னு நம்பணும். இந்த இடத்துல மைக் இருக்கு, மைக்லாம் இல்லையாண்டா லூசுன்னு அர்த்தம். மைக் இருக்குன்னு எல்லாரும் எல்லாரும் தெரியுது, அதெல்லாம் கிடையாதுன்னா அது கோளா இருந்தா குருடனா இருக்கணும், இல்லாட்டி என்ன இருக்கணும் லூசா இருக்கணும். அப்ப வந்து இருக்கிறத இல்லைன்னு சொல்வது அல்லது இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு சொல்வது இருக்குல்ல, இது ஒரு பயங்கரமான மனநோயுடைய ஒரு சீரியஸான ஒரு நோய். இது இந்த நோய் எப்படி இருக்கும் தெரியுன்னு பார்த்தா ஒரு ஆள் நடந்து போன மாதிரி ஒருத்தனுக்கு தெரியும். ஆள் நடந்து போன மாதிரி தெரிஞ்சா என்ன செய்யணும், எட்டி பார்த்தா தெரியணும்ல, வாசல் இருக்க மாட்டான், யாருமே இருக்க மாட்டான். அப்ப பிரேமை யாரும் நடந்தே போகல, இவனுக்கு என்ன செய்கிறது, ஒரு ஆள் நடந்து போன மாதிரி இவனுக்கு தெரிகிறது. திடீர்னு பார்த்தா யார பேசுற மாதிரி காதுக்கு, கண்ணும் பொய் சொல்லணும் இவனுக்கு, காதும் பொய் சொல்லணும், யாரும் பேசுற மாதிரி காதல பேசுற மாதிரி உண்மையில பேசுறதா இல்ல இவன் அப்படி நினைத்துக் கொள்வானேயானால் அந்த மாதிரி என்ன செய்யும் அவனுக்கு தோணும். அந்த மாதிரி என்ன செய்யறது இருக்கிறது. அதே மாதிரி வந்து நறுமணம் 5 புலனும் பொய் சொல்லும். 5 புலன்லயுமே ஒரு எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு துருவாடையும் வராது. புரியுமா? அவனை மட்டும்தான் என்னடா பயங்கரமான வாழையா இருக்கு, இல்ல கூட இருக்கு 500 பேர் இருக்கமாடா, இல்ல இல்ல இருக்கு. அப்ப என்னது, இது வந்து அந்த அந்த வகையை சேர்ந்தது. ஒரு 500 பேர் இருக்கும்போது என்ன செய்யறது, ஒரு மூக்குடைய சக்தியில வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒரு 50 பேருக்காவது வரணும்ல, 500 பேர்ல 499 பேருக்கு தெரியாம ஒருத்தனுக்கு ஒண்ணு தெரிஞ்சுன்னு சொன்னா அப்ப என்னது, அது வந்து 50 பேருக்கு தெரிஞ்சு 499 பேர் தெரியாம இருக்கலாம். ஏன்னா அந்த வாடையை ஸ்மெல் பண்ற விஷயத்துல ஒவ்வொருத்தருடைய மூக்குடைய சக்தியில வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் 10 இருந்தா தான் ஸ்மெல் பண்ணுவாரு, ஒருத்தர் 8 இருந்தாலும் பண்ணிடுவாரு, ஒருத்தர் 5 அளவுக்கு இருந்தாலும் பண்ணிடுவாரு, ஒருத்தர் 1% இருந்தா கூட என்ன செய்வாரு ஸ்மெல் பண்ணிடுவாரு இருக்கும். அது மாதிரி 50 பேராவது இருப்பான். ஒரு 500 பேர் கொண்ட சபையில 50 பேராவது இருப்பான். இவன் என்ன செய்யறான், இவன் ஒத்த மட்டும் என்ன செய்வான், என்னமோ கேக்குதுமா, என்னமோ யாரோ போனாங்க, முடி பேர் உட்காந்துட்டு இருப்போம், இந்த ஒரு ஆள் போனாரு, ஏன் போனாரு, மனமல்டைய இந்த மாதிரி நாங்க உட்காந்துருக்கோம், யாரும் போகலையரா இல்ல போனாங்க. அப்ப இது என்ன கேட்டா, அடிப்படை என்னன்னு கேட்டா, இல்லாததை இருப்பதாக அல்லது இருப்பதை இல்லாததாக மனசு வந்து நினைக்கும். இது மனநோயுடைய என்ன இருக்குது ஒரு ஸ்டேஜ். இதுக்கு உதாரணம் இதை சொல்வதாக இருந்தால், இந்த பேய்ங்கிறாங்கல்ல, உதாரணம் சொல்வதா இருந்தா பேய் பிசாசுன்னு நம்புறாங்க. பேய் பிசாசுன்னு நீங்க சொல்றதா இருந்தா ரெண்டு வகையில் நீங்க சொல்லலாம். ஒன்னு சயின்டிபிக்கா அறிவியல் பூர்வமா அது நிரூபிச்சு காட்டி இந்த அருகு பேய் ஒன்னு நம்பலாம். அல்லது ஒரு ஆன்மீக அடிப்படையில் நம்ம மலக்குகள் இருக்காங்க நம்புறோம், நம்மளை பார்த்தோம் மலக்குகள் இருக்கிறாங்க சயின்டிபிக்கா போய் டெஸ்ட் பண்ணி பார்க்க இயலுமா, முடியாது. சைத்தான் இருக்கான்னு சொல்லி சயின்டிபிக்கா ஒரு டெஸ்ட் பண்ணி சைத்தானை கண்டுபிடிக்க இயலுமா, முடியாது. அது எப்படி நம்புறோம்னு கேட்டா, நம்ம இறைவனை நம்புகிற காரணத்தினால், இறைவன் சொன்னான் என்ற காரணத்தினால் நம்ம நம்புகிறோம். ஒன்னு நம்ம நம்புறதா இருந்தால், ஒன்னு நம்மளை விட ஒரு பெரிய சக்தி யார் படைத்திருக்கிறானோ அவன் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது சைத்தாண்டு ஒருத்தருக்கான் உனக்கு பார்க்க இயலாதுன்னு சொல்லித்தானே சொல்றான். சைத்தாண்டு ஒருத்தன் இருக்கான் உனக்கு பார்க்க இயலாது,
ஜின்னு ஒரு படைப்பிற்கு உனக்கு பார்க்க இயலாது, மலக்குன்னு ஒரு படைப்பிற்கு உனக்கு பார்க்க இயலாது, இறை தூதர்களுக்கு வேணா நான் காட்டி கொடுப்பேன் உனக்கு எல்லாம் காட்ட இயலாது. அப்படி ஒரு படைப்பை நான் படைச்சிருக்கேன் நல்லா சொல்றான், இதுக்கு நம்ம அறிவியல கொண்டாந்து காட்டுன்னு கேட்க இயலாது. அல்லாதான் காட்ட இயலாதுன்னு சொல்றான். அல்ல சொல்லும் எப்படி சொல்றான், மார்க் எப்படி சொல்லுது, இன்னும் யராக்கும் கபீலுகும் இன்னும் தரவுணகும், சைத்தான் வந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது, அந்த மாதிரி உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் நம்ம சொல்லிட்ட பிறகு கொண்டாந்து காட்டுன்னு கேட்க இயலாது. இது மார்க்கம் சொல்லிருச்சு. உன்னே மார்க்க ரீதியாக சைத்தான் இருக்கான் நம்பணும், அது மனநோய் கிடையாது. ஏன் நம்புறோம், நம்மை விட ஒரு பெரிய சக்தியின் மூலமாக நமக்கு இந்த செய்தி வந்திருக்கிற காரணத்தினால் அதுல வந்து பொய் இருக்காது உண்மை நம்பிக்கிறோம். படைச்சவன் சொல்றான், படைச்சவன் இப்படி ஒன்று படைச்சிருக்கும் போது நம்ம நம்ப தான் வேணும்னு நம்பிடுறோம். அல்லது என்னவா இருக்கணும், இல்ல ஒன்றை நம்புறதா இருந்தா கண் அதை சொல்லணும், காது சொல்லணும், அது வந்து காதுன்னா கரெக்டா சொல்லணும், இவங்க தான் பாக்குத. அப்ப அது எப்படி செய்யணும், சோதனைக்கு உட்படுத்தி நிரூபிக்கணும், உறுதிப்படுத்த வேண்டும். இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்வதாக இருந்தால் அதை சோதனை செய்து, அது ஒவ்வொன்றுக்கு ஒரு சோதனை இருக்கா இல்லையா, சோதனைக்கு உட்படுத்தி என்ன செய்யணும், அது இருக்குதா இல்லையான்னு முடிவு பண்றது ஒரு மனநிலைக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த மனநிலை நமக்கு போய்விடும். இப்ப பேய் விஷயத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் மார்க் அடிப்படையில், நான் ரெண்டாவது சொல்றேன், மார்க் அடிப்படையில் அப்படி ஒண்ணு கிடையாது. இஸ்லாமிய அடிப்படையில சைத்தான் இருப்பதாக நமக்கு மார்க்கத்தில் இருக்கிறது, ஜின் இருப்பதாக இருக்கிறது, மலக்குகள் இருப்பதாக இருக்கிறது, தவிர பேய் என்று ஒரு படைப்பு இருந்து மனிதனுக்குள்ள நுழைந்து அவன் ஆதிக்கம் பண்ணும் என்கிற மாதிரியான கருத்துப்பட குர்ஆன்ல ஒரு வசனமும் கிடையாது, நபிகள் நாயகத்தினுடைய ஒரு ஹதீஸும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பேய் பிசாசன இல்லை என்பதற்கு குர்ஆன் சில ஆதாரம் இருக்குது. அது மார்க்கரிய ரெண்டாவது வளர்க்கிறேன். சரி மார்க்கரிய விட்டுருவோம். இப்ப வந்து நம்ம ராத்திரியில் இருக்கும்போது இந்த பக்கம் போனிச்சு போய் பார்த்தேன் அப்படிங்கிற அவன் தான் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், அப்ப பார்த்த எல்லாரும் பார்க்கணும்டா, நீ மட்டும் என்ன பார்த்த, அப்ப அதான் கண்ணு போய் சொல்லும்ல, கண்ணு வந்து சூரியனை எல்லாம் அங்க ஒரு ரொட்டி சைஸ் தானே காட்டுது, அந்த சைஸ் இல்ல உண்மை வேறையா தானே இருக்கிறது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண் சொல்வதை வேற ஒரு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியுமே ஆனால் நம்ம பார்வையில் ஏதோ கோளாறு இருக்கிறது, நம்ம ஏமாறுறோம், இல்லாத ஒன்னு என்ன செய்யறோம், ஏதோ தப்பான நம்பிக்கை சின்ன வயசுல போட்டிருப்பாங்க. எதனால இப்படி எல்லாம் தெரியுதுன்னு கேட்டா சின்ன வயசுல பயங்காட்டுறது, சாப்பிடாட்டி பயங்காட்டுவாங்க, பூதம் வந்துடும், பேய் வந்துடும், பிசாசு வந்துடும், கொல்லிவாய் பிசாசு வந்துடும், பூச்சாண்டி வந்துடும், அவன் வந்து இப்படி எல்லாம் சொல்லி அந்த மாதிரி வந்து குழந்தைகளை பயங்காட்டினவுடனே அடி மனசுல என்ன செய்யுது, இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு உட்கார்ந்து போயிடுது. அந்த மாதிரி உட்காரும் பொழுது ஏதாச்சும் ஒன்ன பார்த்தோன்னா என்ன செய்யும், அது ஒரு ஆள் வர்ற மாதிரியும் போற மாதிரியெல்லாம் நமக்கு வந்து தென்பட ஆரம்பிக்கும், அவர் தென்படுற மாதிரி தோணும், ஒரு கற்பனையாக தோன்றும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம சோதனை மூலமாக நான் இருந்தா தான் நம்ப வேண்டும், நம்ம உறுதிப்படிக்கு வரணும். அப்படி பேய் இருக்குதுன்னு பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சத்தம் காதுல கேட்குதுன்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, என் கண்ணுக்கு ஒன்னு தெரியுதுன்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அதாவது என்னுடைய மூக்குக்கு போய் ஸ்பெஷலா உங்களுக்குலாம் தெரியாத ஒரு வாடையை வந்து நான் உணர்கிறேன் என்று சொல்வதா இருந்தாலும் சரி, இப்படி உங்களை யாருக்காவது தோணுமையானால் உங்க அதுக்கு என்ன தீர்வு என்ன தெரியுமா, அதை வந்து உறுதிப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள். என்ன செய்யணும், உறுதிப்படுத்துவது எப்படி, பல கேள்விகளை நமக்கு நாமே கேட்டு என்ன செய்யலாம், உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இப்ப பேயின் ஒரு இருக்குங்கிறீங்க, சரி அது என்ன செய்யும், அது வந்து பயங்கரமான சக்தி உள்ளது, ஒரு அடி போட்டுச்சுன்னா நம்ம மண்டையை போட்டுருவோம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, பேய்ங்கிற ரத்தங்கைக்கு செத்து போயிருவோம், அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லானது இது பேய். அது ஒரு மனுஷனுக்குள்ள நுழைந்து கொண்டது என்று சொன்னால் அந்த மனுஷன் வந்து அந்த பேயா மாறி விடுகிறான். அந்த பேய் வந்து பேய்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து ஒரு மனுஷன் மேல ஏறிடுச்சுன்னு சொன்னா அவனுக்கு என்ன செய்யறது, அந்த பேயா அவனை மாறி அதீதமான சக்தி அவனுக்கு கிடைக்கிறது. பெரிய பெரிய காரியத்தில செய்யறான்ல, இந்த பேய் பிடிச்சவன் சொல்லக்கூடிய ஒரு ஆளு சாதாரண மனிதன் செய்வதை விட கூடுதலான காரியங்களை எல்லாம் செய்யறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம வந்து நம்புகிறோம், பார்க்கவும் செய்யறோம். பேய் பிடிச்சவன் என்று சொல்லப்படக்கூடியவன் வந்து என்ன செய்யறான், பெரிய வேலைகள்லாம் செய்கிறான். அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இத வந்து குழப்பம் வருது, இதை உறுதிப்படுத்தி ஆய்வுக்கு உட்படுத்தி எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டா பலவிதமா நம்ம ஆய்வு பண்ணலாம். நம்முடைய கண்ணுக்கு ஒன்று தெரிகிறது, தெரியுதா, உங்க கண்ணுக்கு பேய் போன மாதிரி தெரியும்னு வச்சுக்கிறோம். அப்ப உங்க கண்ணுக்கு தெரியுது என்று சொன்னால் அது மாதிரி ஒரு உங்களோட ஒரு 10 பேர் இருக்கும்போது எப்படி பார்த்திருக்கிறீங்களா, பேயை பார்த்தேன்னு சொல்லக்கூடியவன் ஒரு 10 பேரோட பேசிட்டு இருக்கும்போது பேய் போனச்சுன்னு சொல்றானா, சொல்ல மாட்டேங்கிறான். அவன் மாத்திரம் இருக்கான் பாருங்க, அப்பதான் பேய் வருது. பேய் பவர்ஃபுல்லானு வேற சொல்றோம், சக்தி வாய்ந்தது வேற சொல்றோம். அது ஒத்தான இருந்தா 1000 பேர் இருந்தா அது பயப்படக்கூடாதுல்ல, 1000 பேர் இருந்தாலும் தைரியம் வர வேண்டியதுதானே. அது எப்போ வருதுன்னு பார்த்தோம்னு சொன்னா ஒரே ஒருத்தனா இருப்பான் பாருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் என்ன செய்யும்,
பேய் பேய் பார்த்தேமா, அவன் மட்டும்தான் பார்த்திருப்பானே தவிர நாங்கள் ஒரு 50 பேர் போனோமா 50 பேர் அந்த பேய பார்த்தமான்னு சொல்லவே மாட்டாங்க. 50 பேர் போகும்போது ஒத்தம் பார்த்தான்னு சொல்லுவான். அது எப்ப இருட்டுல? ஒன்னே அவன் தனியாக இருக்க வேண்டும், அல்லது இருட்டில் இருக்கும் பொழுது பார்த்திருப்பான். 100 பேரோட இருந்தாலும் சரி, அந்த இருட்டில் இருக்கும் போது பார்க்கறது ஒத்தம்தான் பார்த்திருப்பான், மீதி உள்ள யாருமே பார்த்திருக்க மாட்டான். அப்ப இவனுக்கு மாத்திரம் தெரியுதுன்னு சொன்னா அப்ப இதுல வந்து அது எப்படி இருந்தா எல்லா கண்ணுக்கு தான் தெரியணும். இந்த கண்ணு வந்து உள்ளதை பார்ப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இங்க ஒன்னு இருக்குன்னு நான் பார்த்தேன்னா உங்களுக்கும் பார்க்கணுமா இல்லையா? ஒன்னு கண்ணு கோளாறா இருக்கணும், அனைவருக்கும் இருக்காது. ஒரு 100 பேர்ல ஒரு 10 பேர் வேணா கோளாறு வச்சுக்கிடுவோம், தூர பார்வை கிட்ட பார்வை ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிடுவோம். ஒரு 10 பேர்ல 9 பேருக்கு தெரியணுமா இல்லையா? 100 பேர்ல 10 பேர் போயிட்டா 90 பேருக்கு தெரியணுமா இல்லையா? இது என்ன இருக்குங்கிறான், ஒருத்தருக்கு இல்லைன்னு தெரிஞ்சு என்ன அர்த்தம்? நாங்க ஒன்னு இருக்குங்கிறேன், இந்த இடத்துல ஒரு கடிகாரம் எனக்கு தெரியுதாங்கிற உங்கள்ட்ட. அப்ப எத்தனை தெரியல இல்ல, நான் என்ன செய்ய டைம் பீஸ் பாக்குறீங்களான்னு சும்மா கேட்கறேன். நீங்க என்ன செய்ய பாத்துட்டு இல்லங்கிறீங்க, எனக்கு மட்டும் தெரிஞ்ச என்ன அர்த்தம்? இந்த இடத்துல டைம் பீஸ் இருக்குங்கிறேன். அப்ப வந்து நீங்க எல்லாரும் பாக்குறீங்க, ஒருத்தருக்கும் தெரியல. அப்படின்னா இது என்ன அர்த்தம்? நான் பொய் சொல்லணும், இல்லாட்டி என்னுடைய மனசு பொய் சொல்லணும். நான் வேணும்னு பொய் சொல்லக்கூடியவனா இருக்க வேண்டும், இல்லன்னா என்ன செய்யணும்? என் மனசு வந்து அதை வந்து தப்பானதை கற்பனை பண்ணுகிறது, இல்லாத இருப்பதாக கற்பனை பண்ணுவதாக இருக்க வேண்டும். இந்த வகையில நீங்க சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் பேய் என்பது வந்து வெளிச்சத்தில் வருவது கிடையாது, 10 பேரோட இருக்கும்போது வருவது கிடையாது, டவுன்களில் பெரிய நகரங்களுக்கு வருவது கிடையாது, கிராமங்களுக்கு தான் என்ன செய்கிறது, ஏன்னா பட்டப்பகலாக்கி வச்சுட்டாங்க, அது வருவது கிடையாது. அப்ப இந்த பேய்ங்கிறது சொல்லக்கூடியது வந்து இருக்கிறதா இருந்தால் அதை வந்து யாராவது ஒரு போட்டோவிலே எடுத்து காட்டலாமா இல்லையா? நீ பார்த்தீங்களப்பா, கண்ணால் எது தட்டுப்பட்டுருச்சோ அது வந்து கேமராவில் கூட தட்டுப்படும்ல, ஒரு செல்போன்லாம் வச்சுதான் இருக்கிற எடுத்து நான் காட்டுவேன். அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, எடுக்கலாம் முடியாது. இல்ல இருந்தா தான் இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை கேட்டா, லேசா ஒரு சத்த சடசல் ஒரு சத்தம் கேட்டிருக்கும், மரத்துல என்னமா மாட்டிட்டு இருந்திருக்கும், காத்து வேகம் அடிக்கும் சத்தம் கேட்குமா, அந்த சத்தத்தை அப்படியே டெவலப் பண்ணும் மனசு. சத்தம் கேட்குது, சத்தம் கேட்டா ஒரு சலங்கை கட்டி பொம்பளை இருப்பா, மோகினி போறா, அந்த சத்தம் தான் இப்படி இப்படி கற்பனை பண்ணுமா பண்ணணும், அது அது மாதிரி தோற்றம் தெரியும். அப்படி பண்ணும்போது ஒரு சின்ன சத்தம் ஒரு அடிப்படை ஒண்ணு இருக்கு, ஒரு அடிப்படையை வைத்துக் கொண்டு என்ன செய்யறது? அதே மாதிரி இருட்டுல போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு மரத்துல இந்த வெள்ளையா ஒரு துணி ஒண்ணு கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்குன்னு வைங்க, எவனோ ஒருத்தன் துணியை போட்டு போயிட்டான்னு வைங்க, அது ஒரு பேப்பர் வெள்ளை பேப்பர் போய் என்ன செய்யுது, அது காத்தடிச்சிருக்கு ஒரு மரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்குது. அப்ப காத்துல அப்படி ஆடுமா, இருட்டுல வெள்ளையே ஆடணும்னு அப்படி ஆடணும்னு என்ன செய்ய, வெள்ள புடவை கட்டிட்டு ஆடுதுன்னு ஆடுது. கண்டிப்பா ஒரு ஆள் மேல உட்காந்துருக்காரு மரத்துல, அது கும்பலையாத்தா இருக்கணும், வெள்ள புடவை கட்டிட்டு இருக்கிறா, அது மோகினிக்கு சரத்தா இருக்கு, அப்படி கற்பனை பண்ணுவானா? அதே மாதிரி அழகான கும்பலை தோற்றம்லாம் கொடுத்து கால்லாம் வேற இருக்க சொல்லி கொடுத்துருக்காங்களா, கால்லாம் இல்லாம எப்படி சொல்லி கொடுத்தாங்களா, அப்படி எப்படி சின்ன வயசுல இவனுக்கு போயிச்சாங்களோ அப்படி காலையெல்லாம் பார்ப்பான், பேய்க்குதான் கால் இருக்காது, இவன் கண்டுபிடிச்ச பேய்க்கு. அப்ப அது மாதிரி பார்த்து என்ன செய்வான், அதே மாதிரி வரைஞ்சுவான். அப்படியே இந்த கண்ணு என்ன செய்யும் கேட்டா, சின்னதா ஒரு விஷயத்தை வச்ச உடனே அது அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருக்கும். இன்னைக்கு ஒரு டார்ச்சர் டக்குனு இந்த இடத்துல அழைச்சு பார்த்திருந்தான்னு சொன்னா, இதுதான் பேய் நினைச்சமா, ஒரு பேப்பர்ல தொங்கிக்கிட்டு இருக்கு, கிட்ட போய் புடியல உடனே பயம் போயிடும். கிட்ட போய் என்ன செய்யணும், ஒண்ணுமே இல்ல, இருந்தா என்ன செய்ய, எல்லாருக்கும் தெரியும், உனக்கு மட்டும் தெரியுதுன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு அடிப்படையை வைத்துக் கொண்டு ஊதி ஊதி பெருசாக்குற காரணத்தினால்தான் இல்ல, அதெல்லாம் என்ன செய்யறது, இருப்பதாக உனக்கு தோன்றுகிறது. இது வந்து இந்த பேயை நம்புறது, இது ஒரு வகை. பேயை நம்புறதுல இந்த இல்லாத இருப்பதாக கருதுவதுல பேய் என்பதும் ஒன்று விளைக்கிறங்க. இந்த இல்லாத இருப்பதாக கருதுவதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பேய் விஷயத்துல மார்க்கம் என்ன சொல்லுது உங்களுக்கு, மார்க்க நம்பிக்கை எனக்கு தீர்வாயிரும். மார்க்கம் உங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கத்துல சொல்லப்படுகிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முதல்ல பேய்னா என்னன்னு வைங்க, பேய்ன்னு சொல்றான் என்ன, எதை பேய்ங்கிறான், பேய்ன்னு சொல்றவன் சொல்ற இலக்கணத்தை பார்க்கணுமா இல்லையா? பேய்ன்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் செத்து போயிடுறான், செத்து பொண்ணுடைய ஆவி உலகத்துல சுத்திக்கிட்டே இருக்குது, அது வந்து ஒருத்த மேல ஏறி உட்காந்துக்கிறது, அதான பேய்ங்கிறாங்க. ஒரு ஆம்பளாவையோ பொம்பளாவையோ, ஒரு செத்து போனவனுடைய ஆவி வந்து உசுரோட இருக்கிற ஒரு மனிதன் மேல ஏறி உட்கார்ந்து கொள்ளும், அதுதான் பேயின்னு நினைக்கிறாங்க. பொதுவாக செத்தவனுடைய ஆவி வரும் நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பொதுவா செத்தவன் வரமாட்டான், தூக்கு போட்டு செத்தான தற்கொலை செஞ்ச அந்த ஆவி தான் வரும்னு சொல்றான். ரெண்டு தப்சீல் அதுக்கு இருக்கிறது. ஒரு தப்சீல் என்னன்னு கேட்டா, எந்த செத்து போன ஆய்வு வேண்டாலும் வரும், சில பேர் கொஞ்சம் கூடுதலா போய் செய்வாங்க, இந்த தூக்கு போட்டு செத்தவன், தப்பா செத்தவன், இந்த மாதிரி ஆட்களுடைய ஆய்வு வந்து சுத்திக்கிட்டே இருக்காது, அமைதி அடையாது, சுடுகாட்டில் கிடக்காது, அதனால சுத்திக்கிட்டே வரும், யாராவது மாட்டா ஏறி உட்காந்துக்கிறேன் அப்படின்றாக்க நம்புறாங்க. இப்ப வந்து நம்ம எப்ப என்ன முடிவு கூற வேண்டி இருக்குது, பேயை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி செத்து போன ஆவியுடைய லெவல் என்ன,
அதை பற்றி மார்க்கம் ஏதாவது சொல்லுதான்னு நம்ம தேடி பார்க்க வேண்டி இருக்கிறது. இதை பற்றி திருக்குறானில் பேசும்பொழுது 39வது அத்தியாயத்தில் 42வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு எதவப்பல் அம்புசஹீன மௌத்திகா உள்ளத்தி லம் தமுத்தி மனாமிகா பொயும்சி குள்ளத்தி கலா அலைகள் மோத் உயிர்சிலில் உகரா. இதுல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் வந்து உயிர்களை தன் கைப்பிடியில் எடுத்துக்கொள்கிறான். எப்ப எடுக்கிறான்? தூங்கும் பொழுதும் தன்னுடைய கைப்பிடியில் எடுத்துக்கொள்கிறான், மரணிக்கும் பொழுதும் கைப்பிடியில் எடுத்துக்கொள்கிறான். தூங்கும் பொழுது எடுத்த உயிரை எப்ப விட நினைக்கிறானோ அப்பதான் முழிக்கிறோம் நம்ம. அப்ப முழிக்கிற உயிர்களை அந்த முழிக்கிற நேரத்தில் விட்டு விடுகிறான். செத்து போனவனுடைய உயிரை எடுக்கிறான, அந்த உயிரை தன் கைப்பிடியில் வைத்துக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல எது இருக்குது? உயிர் இருக்கிறது. அதாவது மனிதர்கள் செத்து போன பிறகு, இறந்து போன பிறகு, அந்த உயிர் என்பதை அல்லாஹ் கைப்பற்றி யும்சிக்குன்னு வருது. யும்சிக்குனால என்ன அர்த்தம்? இருக பிடிப்பது. யும்சிக்குனா என்ன அர்த்தம்? இருக பிடித்துக் கொள்கிறான். அவன் கைப்பிடிக்குள் அது இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய கைப்பிடிக்குள்னா அந்த கண்ட்ரோல்ல, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த உயிர் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது நல்ல உயிரா இருந்தாலும் சரி, கெட்ட உயிரா இருந்தாலும் சரி, அவன் கைவசத்தில் எடுத்துக்கொண்டால் அந்த கட்டுப்பாட்டை மீறி எப்படி உலகத்துக்கு வரணும்? அது நல்ல மனுஷனுடைய உயிரா இருக்கட்டும், தற்கொலை செஞ்ச உயிரா இருக்கட்டும், கெட்டவனுடைய உயிரா இருக்கட்டும், ஆம்பள உயிரா இருக்கட்டும், பொம்பள உயிரா இருக்கட்டும், எல்லா உயிர்களுமே அல்லாஹ் வந்து அவன் என் கைப்பிடியில் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி தர்றான். ஒரு முஸ்லீம் வந்து இதை நம்புனான பேய் எப்படி நம்புவான்? முஸ்லீம் குரானை நம்பணும்ல. குரான் என்ன சொல்லுது? ஒரு மனிதனை வந்து அல்லாஹ் உயிரை வந்து அவன் தன் கைப்பிடியில் எடுத்துக்கொள்கிறான். 39:42 படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருந்தா செத்துப்போன எப்படி வருவான்? இந்த உலகத்தை இப்படி வர முடியும்? அடிப்படையே தப்பா இருக்கேன்னா பேய் நம்பிக்கை போயிடும், இல்லாத இருக்குன்னு நினைக்கணும்ல. இந்த மார்க்க நம்பிக்கை வேற, இந்த சைக்காலஜிக்கலா அறிவியல் பூர்வமா சொல்வதை விட நம்ம மார்க்க நம்பிக்கை இன்னும் பெரிய மருந்தா இருக்கும் பாருங்க. ஓ, மார்க்கத்தை அல்லாஹ் அப்படிதான் சொல்றானா? போடா பேயெல்லாம் கிடையாது அடி சொல்லி போடுவீங்க, அப்படி ஆயிரும். அதே மாதிரி வந்து 23வது அத்தியாயத்தில் 99-100 வசனங்களில் எல்லாம் சொல்றான், ஒரு மனிதனுக்கு மௌத்து வரும்போது, ஒரு மௌத்து வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஆட்டமும் போடுவான். மௌத்து வந்தவன் என்ன செய்வான்? அல்லாட்ட வந்து மலக்குகள்கிட்ட சொல்லுவானா, ரப்பிர் ஜீவன், இறைவா நான் இப்ப பாத்துட்டேன், எல்லாத்தையும் திருப்பி அனுப்புவானா? ஏன் முதல்ல அல்லாஹ் இல்ல அப்படி சொல்லி இருந்தானா? அல்லாஹ் இல்ல, மலக்கு இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லி தெரிஞ்சான். இப்ப மலக்குமார்கள் வந்து அடிச்சு உயிரை கைப்பற்றணும்னு என்ன செய்யறது? ஆஹா, நம்ம எதை இல்லைன்னு சொன்னமோ அதெல்லாம் வந்து இருக்குதே. இப்ப தெரியுது, சொர்க்கம்லாம் கண்ணு காட்டப்படுது, நரகம்லாம் காட்டப்படுது, இறைவன் ஒருத்தன் இருக்காங்கிறப்ப கண்ணுக்கு முன்னாடி புலப்படுது, தப்புல பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த உயிரை எடுத்த உடனே முதல் முறையில் என்னன்னு கேட்டா, ரப்பிரிஜி ஊன், இறைவா என்னை பூமிக்கு திரும்பி அனுப்பு. எதுக்காக திருப்பி அனுப்பணு? அல்லி ஆமல சாலிகன் சீமா தரத்து, நான் விட்டு சென்ற அந்த வாழ்க்கையில நல்ல காரியம் செய்யாம வந்துவிட்டேன், இப்ப கொஞ்சம் அனுப்பி வச்சீங்கன்னா நல்ல காரியம் செஞ்சுட்டு வர்றேன். முதல் தெரியல, இல்ல சொற்க நம்பல, இப்ப எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னொரு சான்ஸ் எனக்கு கொடு, நான் பூமிக்கு போய் என்ன செய்ய போறேன், நான் நல்ல அமல் செஞ்சுட்டு வர்றேன். உயிர்கள் கேட்குது, எல்லா உயிரும் கேட்குமா? உயிர்களை கைப்பற்றும் பொழுதெல்லாம் இந்த உயிர்கள் வைக்கிற ஃபர்ஸ்ட் கோரிக்கை என்ன? இறைவா என்னை வந்து திரும்ப துன்யாவுக்கு அனுப்பு, நான் தப்பு செஞ்சிடணும்னா அழகா இவ்வளவு பெரிய மேட்டர் சொர்க்கம் கிடைக்கும்னா இன்னும் நிறைய செஞ்சுட்டு வந்திருப்பேனே, இவ்வளவு பெரிய நகரத்தில் நீ போடுவேன்னு சொன்னா ஒரு தப்பு செய்யாம நல்ல மனுஷன் வந்துருவேனே, இன்னொரு சான்ஸ் எனக்கு அனுப்புன்னு செய்யுமா? அந்த உயிர் கேட்குமா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? கல்லா இன்னஹா கலிமத்தும் காயலுகா, இது சும்மா வாய் வார்த்தை, சும்மா சொல்றான், எனக்கா தெரியாது, படைச்சவனுக்கா தெரியாது, அப்படித்தானே இந்த சொல்லுவான்ல, இன்னும் இதோட செய்ய மாட்டேன்னு நாளை செய்யலாம் பாருங்களேன். அந்த மாதிரி மனிதனுடைய சுபாவம் எங்களுக்கு தெரியாதா? இப்ப சொல்ல போய் நுழைஞ்சிருந்து செய்வ, அடுத்த வந்து இதே சொல்லுவ, ஒரு அனுப்பி விட்டாலும் இன்னொரு 50 வருஷம் ஆடாட்டம்லாம் ஆடிவிட்டு அப்புறம் என்ன செய்வ? யாரு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு கேட்ப, எனக்கா தெரியாதுங்கிறான்ல. கல்லா இன்னகா களிமத்தும் காயலுகா, இது வெறும் வாய் வார்த்தைன்னு சொல்லிட்டு பதில் சொல்றான். ஒமீன் வராயும் மருசகுன் இலா யோமி உபாசுன், இவங்க திரும்ப எழுப்பப்படும் காலம் வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு திரையை போட்டுவிட்டேன். திரைண்டா என்ன? ரெண்டுக்கு இடையிலான திரை போட முடியும். திரைன்னு சொன்னா இப்ப நான் வந்து திரையை போட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க என்னைய பார்க்க இயலாது, நான் உங்களை பார்க்க, அதான் திரையின் அர்த்தம். திரைன்னு சொன்னா தடுக்கணும், பார்ப்பதை தடுக்கணும், கடந்து செல்வதை தடுக்கணும், அந்த மாதிரிலாம் தடுத்தாதான் திரை. அப்ப அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா, இவன் திரும்பி போறேன்னு கேட்கறான், நான் அந்த திரையை போட்டு வச்சு எப்படி போவேன் திரும்பி? பெரிய தடுப்பு சுவரோட எழுப்பி வச்சிருக்கிறான், புடிச்சுங்கிறதுக்கு போட்டுறான்ல, இந்த துன்யாவில் இருக்கிற உயிரை புடிச்சு அங்கிறதுக்கு போட்டு போடுறான், அது வேற ஒரு உலகம், அந்த உலகத்துக்குள்ள போச்சுன்னு சொன்னா
எது வரைக்கும் தெரியா இலா யோமி யுபாசூன் திரும்ப அல்ல எழுப்புவான அது வரைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அறுத்தாச்சு. இங்க உள்ளவன் உயிரோட உள்ள உயிர் இங்க, செத்தவன்ட்ட கைப்பற்றின உயிர் அங்கே. அந்த உயிர் இந்த உலகத்துக்கு என்ன செய்யாது, வராது, பேசாது, தொடர்பு கொள்ளாது, குடும்பத்தாருக்கு வராது, கதவை தட்டாது, அப்படி நினைக்கிறாங்கல்ல. மூணாம் பாத்தி அவ்வளவு தட்டி கதவை தட்டிக்கிட்டு இருக்கும் நினைக்கிறாங்க. ஒன்னும் பண்ணாது, அதுக்கு அங்க வேலையே கிடையாது. அங்கிருந்து தப்பிச்சா வர முடியாது. ஒரு தடவை கோரிக்கை வைக்கும் எல்லாம் போறேன் முடியாதுன்னு சொல்றான். அப்ப பர்மிஷன் கேட்டு இல்லன்னு மறுத்த ஒரு விஷயத்த முன்னாடி நம்புறான். இவன் கேட்கறான், வீட்டுக்கு போயிட்டு வரான்னு கேட்கறான். அல்லாஹ் வந்து அதை மறுத்துட்டான். பேய்ங்கிறவன் என்ன சொல்றான், அதெல்லாம் கிடையாது, வருவாரு, ஏறிக்கிறவர் ஒரு நாள் ஏறி உட்காந்துருவாரு, அவர் தீராத ஆசைகள்லாம் இருக்கும்ல, அந்த ஆசைகள்லாம் தீர்த்துக்கிறதுக்கா வருவாராம். கோழிக்கிறதுக்குன்னு ஆசை செத்து போயிருப்பானா. அப்ப அந்த ஆசை எப்படி அடக்குறது, வந்து ஒரு ஆள் மேல உட்காந்து கோழியை கொண்டான்னு கேட்பானான். எப்படி ஒரு ஆள் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு கோழியை கொண்டு வான், அப்ப திண்டாதான் அந்த இது அடங்குவான். அதுக்காக தான் பேய் குடிச்சவன் அப்படி உளரவும் செய்வான், ஏண்டா வந்த கோழி திங்க வந்த இப்படி எல்லாம் என்ன செய்வான், அந்த டைலாக் விடுவான். பேய் பிடிச்சவனுங்கிறவன் இந்த மாதிரி டைலாக் எல்லாம் விடுவான். அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம், நம்புகிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், வர இயலாது, திரை போட்டு பர்சகுங்கிறான். இந்த பர்சகு என்பதை வேற ஒரு இடத்துல பயன்படுத்தலாம். கடல்கள் இருக்குல்ல, ரெண்டு கடல்கள் சந்திக்கின்றன, அது ரெண்டுக்கு மத்தியில திரை இருக்கிறது, ஒன்றோட ஒண்ணு கலக்காது. நல்லா சொல்றான், கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை. ஆனா இந்த தண்ணி அந்த தண்ணில கலக்காது, அந்த தண்ணி இந்த தண்ணில கலக்காது. அது மாதிரி திரையைக்கு பர்சகுங்கிற வார்த்தையை அல்லாஹ் என்ன செய்யறான், மரஜல் பஹரைன் யல்தகியான் பைனஹுமா பர்சகுன் லா யபகியான். அங்கேயும் பர்சகு என்கிற சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இங்கேயும் செத்து போன ஆட்களை பற்றி பேசும் பொழுது, மீ வராயின் பர்சகுன் இலா யோமி யுபாசூன், திரும்ப எழுப்பப்படுகிற வரைக்கும் அவனுக்கு இந்த உலகத்துக்கு மத்தியில பர்சகு இருக்கிறது. இங்க வர முட்டிட்டு திரும்பிட வேண்டியதான். இங்க வர நினைச்சாங்க, இங்க பெரிய தலையை போட்டு வச்சுக்கிறான், பெரிய தடுப்பு சுவரா போட்டு வச்சுக்கிறான், கண்ணுக்கு தெரியாதானா, பெரிய ரூஹுகள் கடந்து செல்ல முடியாத, உயிர்கள் வந்து கடந்து வர முடியாத ஒரு தடுப்பு சுவர், சுவரை எழுப்பி வச்சிருக்கிறேன் என்று 23வது சூராவில் 99, 100 வசனத்தில் எல்லாம் சொல்றான்னா என்ன விளங்குது, செத்து போனாவி வராது. பேய்ங்கிற இல்லாத ஒன்னை நம்ம நம்புறோம், இல்லாத ஒன்னை பிற மதத்தவர்கள் நம்புறதை அடிப்படையாக வைத்து நாமும் நம்புகிறோம். இப்படி விளங்குங்க, அப்படியே பேயை நம்ப போறீங்க, உடனே போயிடும். இந்த பேய் நம்பிக்கையினால மனக்குழப்பத்துக்கு ஆளானவர்கள் இருப்பார்களே, ஆனால் இந்த ரெண்டு வசனம் பெரிய மருந்தாகிவிடும். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொன்னான், குரான்ல ஒரு மனிதன் இருக்கிறான் சொன்னா, அவன் வந்து ஒரு மனிதனா தான் செயல்பட முடியும். ஒரு மனிதனுக்கு என்ன செய்யறது, இரண்டு மனம் இருக்குமா, இரண்டு மனம் இருக்காது. அது எதுக்கெல்லாம் சொல்லி காட்டுறான்னு கேட்டா, ஒருத்தன் வந்து மனைவி இருக்கிறா, மனைவி என்ன செய்வாங்க அரபு நாட்டில் அந்த காலத்து ஜாகிலியாக்கள் வந்து கோபத்தில் இன்னையில இருந்து என் அம்மா வாங்கிட்டேன் அப்படின்னு, பொண்டாட்டி எப்படி என்ன செய்வாங்க, என்னையில இருந்து நீ எனக்கு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு என்ன வாயிரு, அதோட வந்து அம்மான்னு சொன்னதுனால இப்படி சேருவது, பொண்டாட்டி தான் ஆனா அம்மா என்ன செய்யறது, இவ யாரா பொண்டாட்டி ஆனா அம்மாங்கிறான், அம்மாவை பொண்டாட்டியா, பொண்டாட்டி தான் ஆனா அம்மாங்கிறான், அம்மா தான் ஆனா பொண்டாட்டிங்கிறான். அப்ப வந்து பொண்டாட்டின்னு உறவு வச்சுக்கிட்டு வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறான். குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் போது என்ன செய்ய மாட்டான், எங்க அம்மான்னு சொல்லிட்டேன்ல நான் எப்படி சேர்றது, என்ன அம்மா உனைய அம்மா ஆக்கிட்டேன் அப்படின்றவாங்க. அம்மா ஆக்கணும், எனக்கு அம்மா ஆகிட்ட பிள்ளைக்கு அம்மா ஆக்கலாம், எனக்கு அம்மா வாங்கிட்டேன். அப்ப எனக்கு அம்மா வாங்கிட்டேன்னு சொன்னா எப்படி சேருவது, இது மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பிள்ளைய யார் ஒரு பிள்ளைய எடுத்து வளர்த்து ஏன் புள்ள அப்படிம்பாங்க, யாருக்கும் பிறந்த அவன் அந்த பிள்ளைய கொண்டாந்து வளர்த்துட்டு என்ன செய்யறது, இது ஏன் புள்ள தத்து எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விஷயத்த எல்லாம் பேசும்பொழுது, இது பொய், உனக்கு ரெண்டு கல்பா இருக்குது, பொண்டாட்டின்னு நினைச்சா தாயா இருக்க முடியாது, தாயும் நினைக்க முடியாது, தாயின்னு நினைச்சா பொண்டாட்டி நினைக்க முடியாது. அப்படி நினைக்கிறதா இருந்தா உனக்கு என்ன செய்யணும், ரெண்டு கல்பு இருக்கணும், இந்த கல்புல தாயின்னு வச்சுக்க, அந்த கல்புல பொண்டாட்டின்னு வச்சுக்க, இந்த கல்புல புள்ள ஓம் புள்ளன்னு வச்சுக்க, இந்த கல்புல அவன் புள்ளன்னு வச்சுக்க. எப்படி அவன் புள்ளேன்னு இருந்தா ஓம் பிள்ளையா இருக்காது, ஓம் புள்ளன்னு சொன்னா அவன் பிள்ளையா இருக்க, இன்னொருத்தன் பிறந்திருப்பான்ல, ஒரு புள்ள எடுத்து வளர்க்கற, ஓம் புள்ள இல்ல ஆனா ஓம் புள்ளங்கிற, என் புள்ள இல்ல ஆனா என் புள்ள, என்ன மாதிரி சொன்னா, இது என் புள்ள கிடையாது ஆனா என் புள்ளதான், இது என் பொண்டாட்டி தான் என் பொண்டாட்டி கிடையாதுங்கிறான். இது என்ன, இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மா ஜாலல்லாஹுல் ரஜுலின், எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை, மின் கல்பைனி ஃபீ ஜௌபிஹி, அவனுக்கு உள்ள இரண்டு மனங்களை ஏற்படுத்தவில்லை, இரண்டு கல்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை, ஒரு மனசா அவனுக்கு இருக்கிறது. அப்ப வந்து பேய் வந்து என் மேல வந்துருச்சுன்னு சொன்னா ரெண்டு மனசா அவளாவது, பேய் வந்து கோழி கறி திங்க நினைக்கிறது, நான் வந்து கஞ்சி குடிக்க நினைக்கிறேன், எப்படி என்ன ரெண்டு மனசு வந்துருதுல,
பேயின் வந்து ஏமல உட்கார்ந்துருச்சுன்னு சொன்னா இப்ப என்ன ஆகுது, அந்த மனுஷன் ரெண்டு சக்தி கட்டுப்பட்டவனா இருக்கிறான். அந்த உடல் வந்து ரெண்டு மனசுக்கு கட்டுப்படுகிறது, பேயுடைய ஆசை ஒண்ணு, இவனுடைய ஒரு ஆசை ஒண்ணு. பத்து நிமிஷத்துக்கு பேய், பத்து நிமிஷத்துக்கு இவன், அரை மணி நேரத்துக்கு பேய், அரை மணி நேரத்துக்கு இவன், ஒரு நாளைக்கு பேய், ஒரு நாளைக்கு அவன். இப்படியாக உள்ளப்பா நீங்க இருக்கிறீங்க, இது எப்படி ரெண்டு நான் வைக்கலையே, ரெண்டு கல்பு இருந்தா தானே அவன் சாத்தியம் இல்ல, சயின்டிபிக்கா சாத்தியம் இல்லாதனாலதான் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேங்கிறான். ஒன்னு சிரித்து வாழ ஒன்றும், அப்புறம் வந்து அழுவது மறந்து வாழ எப்படி முடியும், மறந்தா நினைவுல வச்சுக்கிற முடியாது, நினைவுல வச்சா மறக்க முடியாது, ஒண்ணுதானே இருக்க முடியும். ரெண்டு மனசை வச்சுக்கிட்டு இந்த மனசில் நான் மறந்து கொள்கிறேன், இந்த செக்ஷன்ல போய் நினைத்துக் கொள்கிறேன், என்ன இது இப்படி எப்படி சாத்தியமாகும், அது சாத்தியமாகாது என்பதற்கு தான் சாத்தியமாகாததை இந்த கவிதையா படிக்கிறான். அந்த மாதிரி நம்ம என்ன நல்லா கேட்கிறோம், ரெண்டு கல்பு இருக்குதா, 33வது அத்தியாயத்தில் 4வது வசனம் சொல்லிட்டு அதை புரிய வைக்கிறதுக்கு சொல்றான். ரெண்டு கல்பு ஆக்கல, ஒமாஜால் அஸ்வாஜக்கும் உள்ளாயி துலாஹிருன மின்ஹுன்ன உமஹாத்திக்கும், உங்கள் மனைவியை தாயோடு ஒப்பிடுகிறீர்களே, அப்படி ஒப்பிட்ட காரணத்தினால் அவர்கள் தாய் அல்ல. ஒமாஜால் அதையாக்கும் அபுனாக்கும், நீங்கள் வளர்த்த பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்ல ஆக்கவில்லை. கவுதாலிக்கும் கவுளுக்கும் பி அபுஹாய்க்கும், இது உங்கள் வாய்களால் சொல்கிற வார்த்தை. அது எப்படி ஓம் பிள்ளை ஆவான், ஓம் பிள்ளைன்னு சொல்றான் தான், உன்னுடைய விந்துக்கு பிறக்கணும், உன்னுடைய மனைவியுடைய சினை முட்டையிலிருந்து உருவாகி இருக்கணும், அவதான் ஓம் பிள்ளை. அப்ப வந்து பொண்டாட்டிய தாய் என்று சொன்னா அவ வயிற்றுக்குள்ள நீ இருந்திருக்கணும், அதான் தாய். பொண்டாட்டி போய் தாய் என்று சொன்னீங்கன்னா அவ கற்பனை நீ இருந்தியா, அதான தாய். அல்ல அழகா வளர்க்கறான், இது வந்து வாய் வெட்டு வார்த்தை, லாலிக்கும் கவுளுக்கும் பி அபுஹாய்க்கும், இது வந்து வெற்று வார்த்தை. வல்லாஹு யகூலுல் ஹக்க, அல்லாஹ்வாய நான் உண்மை பேசுகிறேன். உலகமா போய் பேசுறாங்க, வளர்ப்பு மகன்றான், அம்மா அப்படி பொண்டாட்டிங்கிறான், பொண்டாட்சி சும்மாங்கிறான், இப்படி சகஜமா பேசுகிறாங்க. என் மனைவி தாயை போல, எப்படி தாயை போலாவா, தாய் தான் என்ன போய் சேர்றீங்க ரெண்டு பேரும், அப்ப தாயை பொறுப்பில் பேசுறாங்க. அது மாதிரி இப்ப சர்வசாதாரணமா சொல்லக்கூடியதான் பாக்குறோம். அல்லா என்ன செய்யறான், இந்த மாதிரி வார்த்தை விளையாடுறீங்கப்பா, பொய் அம்புட்டு நான் உண்மையை சொல்கிறேன். உள்ளாக எக்கூருளா அல்லாவாய நான் உண்மையை சொல்கிறேன்ங்கிறான். இது வேற ஒரு விஷயத்துக்கு இறங்கணும் வசனம். எதுக்கு இறங்கினது, ரெண்டு வகையா முரண்பட்ட ரெண்டு நம்புறான்ல, இதை நம்புனா அதை நம்ப இயலாது, அதை நம்புனா இதை நம்ப இயலாது, ரெண்டையும் நம்புறேன்னு சொன்னா அப்ப ரெண்டு கல்பம் உனக்கு, ரெண்டு மனசா, அதை நம்புறதுக்கு இந்த மனசு, இது ஆமாங்கிறது இந்த மனசா, எப்படிதான் கேட்கறான். இல்ல இப்ப நீங்க பேயிலும் இதான வருது, இது பேய்க்கா இறங்கின வசனம் இல்ல. ஆனா பேயை எதிர்க்கிற கருத்தல் இருக்கா இல்லையா, பேய்க்கு மறுப்புகள் இருக்கா இல்லையா, ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பேய் வந்து விட்டது என்று சொன்னால், பேய் இல்ல அப்படி வந்து விட்டது என்று சொன்னால், அவன் வந்து ரெண்டாள தானே இருக்கிறான், ரெண்டு செயல்பாடு அவன் வருதுல, அவன் செயல்பாடு ஒன்னு இருக்குது, பேயுடைய செயல்பாடு ஒன்று வருதா இல்லையா. இந்த 33-4 வசனத்தை சிந்திச்சு பார்த்தாலும் பேய் இல்லன்னு வழங்கிக் கொள்ளலாம். அது போக குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். வலா தகூலு லிமன் யுக்தல் ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா பல் அஹ்யாவுன் இந்த ரப்பிஹிம் முர்ஸகூன், அவங்க உயிரோடு இருக்கிறார்கள், இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், அவங்க உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனம் இறங்கின உடனே சஹாபாக்களுக்கு குழப்பம், என்ன குழப்பம், செத்து போயிட்டாங்கன்னு தெரியுது, உயிரோடு இருக்கிறாங்க எப்படி, செத்து போனா அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டாலும் இறந்து போய் தானே உன்னை அடக்கம் பண்ணும், உயிரோடு இருந்தா அடக்கம் பண்ண மேல போட்டு வச்சிருப்போமே. அப்ப இது புரியலையே, சகாபாக்கள் என்ன செய்யறாங்க, அல்லாவுடைய தூதர இறந்தவர்களை வந்து இறந்தவங்கன்னு சொல்லாதீங்க, என்ன விளங்க மாட்டேங்குத, அவங்க வந்து இறந்துட்டாங்களே அதனால அடக்கம் பண்ணிருக்கோம் உள்ளுக்குள்ள இருந்ததுனால அவங்க என்ன செய்யறாங்க, சாலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஹாதிஹில் ஆயா, இந்த வசனத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கேட்டோம், இப்னு மசூத் சொல்றாங்க, ரசூலுல்லாஹிட்ட வந்து நம்ம கேட்டோம், அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அதுக்கு வந்து உயிரோடு இருக்கிறாங்கன்னு அந்த அர்த்தம் இல்ல, நீங்க நினைக்கிற அர்த்தம் இல்ல, என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட உடனே அந்த உயிர்களை எடுத்து சொர்க்கத்துக்கு அல்லாஹ் கொண்டு போறான், கபர்லாம் கிடையாது உங்களுக்கு, சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுறான், கொண்டு போய் சொர்க்கத்துக்கு தீர்ப்பளிச்சவனா சொர்க்கத்துக்கு போகணும், நியாய தீர்ப்பு நாள்ல. அதுக்காக என்ன செய்யறான், பறவை வடிவமாக ஒரு பச்சை நிறத்து பறவை கூட்டுக்குள்ள அந்த உயிரை கொடுத்து சுத்திக்கிட்டே இருங்க அப்படின்றான். அவங்க இன்னைக்கு நிமிஷம் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில உண்மையில தியாகம் செஞ்சவர்களாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, எழுப்புற வரைக்கும் அந்த சொர்க்கத்திலே சுத்திக்கிட்டு இருப்பாங்க, மனிதர்களாக இல்லை, பறவை மனிதர்களாக வந்து தீர்ப்புக்கு பிறகுதான் போக முடியும், நியாய தீர்ப்பு நாளுக்கு பிறகு அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான்ல அப்பதான் போக முடியும். இப்படி ரசூலுல்லாஹ் விளக்கிட்டாங்க, விளக்கிட்டு அந்த உயிர்கள் சுத்திக்கிட்டே இருக்குமா, அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு நாள் திரியிருந்து அவற்றுக்கு காட்சி தருவான், திரும்ப என்ன செய்வான், அந்த உயிர்கள்லாம் சுகதாக்கள் உயிர்லாம் இருக்கும்ல, வந்து ரப் வந்து என்ன செய்வான், அவருக்கு காட்சி தந்து ஏதாவது வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்து விட்டு வேணுங்கிறத சாப்பிடுவோம் சொல்லிவிட்டு, ஹல் தஸ்தகுன ஷய்யன்,
உங்களுக்கு ஏதாவது இப்ப ஆசை இருக்குதான்னு கேட்பானா? அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஐயசெய்யி நஷ்டகி, என்னத்தை ஆசைக்கிறது, எல்லாமே இருக்குத, சொர்க்கத்தில் பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் ஜாலியா இருக்கலாம், மரம் என்னத்தை என்ன வேணும், எல்லாத்தையும் தந்து புட்டிய, எல்லாத்தையும் தந்த பிறகு என்ன வேணும்னு கேட்டா என்ன, எங்களுக்கு ஒரு ஆசையும் இல்ல அப்படின்ற உடனே 300 ரூபா இல்ல கேப்பா, அப்படி ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்கப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிறப்பா இருக்குது, நல்லா யோசிச்சு சொல்லுங்கப்பா, நல்லா ஆசை இருந்தா சொல்லுங்கப்பா அப்படின்னு 300 ரூபா இல்ல கேட்பானா. 300 ரூபா கேட்ட உடனே அப்ப அல்ல விடமாட்டேங்கிறான, ஏதோ ஆசை இருந்தா சொல்ல கூட சொல்றான், ஏதோ சொல்ல சொல்றானேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்களாம், இறைவா எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, என்ன ஆசைன்னா, நாங்க உயிர் தியாகம் பண்ணதுனால இவ்வளவு பெரிய தரஜா கிடைச்சிருச்சு, இன்னொரு தடவை அனுப்பிவிட்டேன்னு வையி, இன்னொரு தடவை தியாகம் பண்ணிட்டு வந்தோம் வையி, எங்களுக்கு எவ்வளவு பெரிய கிரேடு கிடைக்கும், எங்களுக்கு ஒரே ஆசை என்னன்னு கேட்டா, எங்க ரூக வந்து எங்க உடலுக்குள்ள விட்டு எங்களை அனுப்பி விடு துன்யாவுக்கு, போய் என்ன செய்யறோம், நிறைய இன்னும் நிறைய தியாகங்கள்லாம் செஞ்சுட்டு வருவோம், இன்னொரு தடவை நாங்க கொல்லப்படுவோம். இவங்க வந்து செய்ய அந்த அந்த மனுஷன் பேச்சு மாதிரி இல்லை, இது என்ன மனுஷன் சொன்னாங்கல்ல, என்னை அனுப்பு நல்ல காரியம் செஞ்சுட்டு வர்றாண்டு, இவங்க உசுர கொடுத்தவங்க ஆல்ரெடி, ஏற்கனவே உசுர கொடுத்ததுனால இன்னொருத்தர் கண்டிப்பா கொடுப்பாங்க, ஏற்கனவே கொடுத்துட்டு தானே அந்தஸ்து அடைஞ்சிருக்கிறாங்க, உயிரை தியாகம் பண்ணவங்க இவர்களை திருப்பி அனுப்பினா கண்டிப்பா என்ன செய்வாங்க, உறுதியா இருப்பார்கள், ஏன்னா சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு முந்தைய தியாகம் பண்ணவர்கள் பார்த்துட்டு உணர்க வந்தா இதை விட நல்லா தியாகம் பண்ணுவார்கள் தான். அப்ப அனுப்புறதா இருந்தா இவங்களை அனுப்பியிருக்கலாம், அனுப்புறதா இருந்தா ரூக வந்து துன்யாவுக்கு அனுப்புறதா இருந்தா யாரை அனுப்பலாம், இவங்களை அனுப்பலாம், தியாகிகளுக்கு பஞ்சம் இருக்காது, நல்ல மக்களா இருப்பாங்க, அனுப்பி வைக்கலாம். அல்ல என்ன செய்யறான், அதை போங்கடா இதே கேட்டேன், வேலையை பார்த்து போங்க பண்றோம்ல, அதெல்லாம் அனுப்புற கிடையாது, நான் எழுதி வச்சுட்டேன். அல்ல என்ன செய்யறான், இன்னொரு அனுப்பணும்னா பழம்மாரா லைசலகம் ஹாஜத்தும், அப்பனா இவங்களுக்கு தேவை இல்லை, திருப்பி அனுப்புறதுங்கிறது ஏதுக்கிற முடியாது, இது ஒரு தேவையா கேட்கறாங்கன்னு உங்க இஷ்டப்படி இங்கே இருந்துட்டு போங்க, திருப்பி அனுப்ப முடியாது. அப்ப என்ன வழங்குது, திருப்பி அனுப்புறதுன்னு ஒரு கோரிக்கையை சுகதாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்தவர்கள் வைக்கிறார்கள், அவங்களுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் நிறைவாக இன்பத்தை கொடுத்திருக்கிறான், அவங்கள திருப்பி அனுப்பும்போது ஏத்துக்கிற முடியாது. இது முஸ்லீம்ல 4993 ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதெல்லாம் நீங்க மனசுல வச்சு பார்த்தீர்களேயானால், இறந்து போன ஆவி நபியுடைய ஆவியா இருந்தாலும் சரி, அவுளியாவியா இருந்தாலும் சரி, சைத்தானுடைய கெட்ட இபிலிசுடைய இபிலிசனா இல்லையா, அபுஜெயில் ஆவியா இருந்தாலும் சரி, பிரவுனுடைய ஆவியா இருந்தாலும் சரி, எந்த ஆவியும் தற்கொலை செஞ்ச ஆவியா இருந்தாலும் சரி, காதல் தோல்வியில் செத்தவனா இருந்தாலும் சரி, ஆக்சிடென்ட்ல செத்தவனா இருந்தாலும் சரி, எந்த ஆவியா இருந்தாலும் ஒரே புடி அல்லா கண்ட்ரோல்ல, அங்கிருந்து தப்பிச்சு வர இயலாது அப்படிங்கறத பாக்கணும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பாருங்க, நம்ம தெரிஞ்ச விஷயம் என்ன, இந்த முன்கருணைக்கு இருந்து ஒரு மலக்கு இருக்கிற நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப முன்கருணை இறந்தவன கபூர்ல வச்சவன என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க, உன் இறைவன் யாரெல்லாம் கேட்பாங்களா, நல்ல பதில சொல்லிடுவான், நல்லவனா இருந்தா என்ன செய்வான், சுருக்கமா நல்ல பதில சொல்லி முடிச்சிருவான். சொல்லி முடிச்சவன அவனுடைய கபரை வந்து அப்படி 70 x 70 70 x 70 என்ன, 7 x 49 4900 square feet உனக்குதான், 2 ground அவனுடைய கபர் எவ்வளவு ஆகுது, 70 x 70 ஒரு 2 ground அளவுக்கு என்ன செய்ய, நல்லா கபர் விசாலம் அப்படி காட்டுறோம், பெருசாக்குறான், ஆன்மீக உலகம் தானே, அவனுடைய அடக்க ஸ்தலத்துல வந்து சின்ன இடத்துல இருந்ததை அப்படி ஆக்கி அவனுக்கு தேவையான இன்பங்கள் அப்படியே சொகுசா வச்சு காட்டினவன என்ன செய்வான், அரிசி உயில் அகலியுமா, இதெல்லாம் பார்த்தவன இறைவா வீடு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன், வீட்டு வரைக்கும் எதுக்காண்டி, இவ்வளவு இன்பம் கிடைச்சிருச்சு வீட்டுல சொன்ன சந்தோஷப்படுவாங்களா இல்லையா, அதுக்காக என்ன செய்வான், அரிசி உயில் அகலியுமா, வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னவன என்ன செய்வாங்க, மலக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம் தூங்கு பேசாம தூங்குன்னு சொல்லுவாங்க, அவன் என்ன செய்வான், இல்ல இல்ல ஊருக்கு போயிட்டு வந்துடுற மறுபடியும் சொல்லுவான், முதல்ல தூங்குன்னு சொல்லுவாங்க, மறுபடியும் போறேன் அருள் நான் போயிட்டு வரேன், ஒரு போயிட்டு வந்துடுறேன், அருஜு வீல ஆகலி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நமக்கு நவமத்தில் அருஸ் புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு, முதல்ல வெறுமன தூங்க சொல்றாங்க, ரெண்டாவது வற்புறுத்தல் என்ன செய்யறாங்க, புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு, இந்த புது மாப்பிள்ள எப்படி புது மாப்பிள்ள, அல்லது லா யூக்கிலுகு இல்ல அகப்பகலிகி இலகி, அவனுக்கு ரொம்ப விருப்பமான பொண்டாட்டி மட்டும்தான் எழுப்புவா, அந்த மாதிரியான ஒரு துக்கத்து தூங்கு, புது மாப்பிளையும் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்களே அந்த மாதிரி என்ன செய்யணும், தூங்கு, அது மாத்திர எது வரைக்கும் தூங்கினாலிக்க, அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் எழுப்புவான சூடு ஊதி திரும்ப ஒரு உயிர் கொடுப்பான அது வரைக்கும் தூங்க சொல்றாங்க. அப்ப ஒரு ஆள் அடக்கணும்னு கேள்வி கேட்பாங்க, ஆன்சர் பண்ணிட்டா அவருக்கு ஒரு உயிரை கொடுத்து எல்லாத்தையும் காட்டுவாங்க, காட்டணும்னு என்ன செய்வான், ஆட்டம் போட்டு ஊருக்கு போறமானா இவன் டெய்லி கேட்டுட்டா இருப்பான், ஊருக்கு போறேன்னு சொன்னா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு என்ன செய்வான், டெய்லி இதே வேலையா இருக்கு, மஜாதா இருக்கணும்னு பேசாம தூங்குடான், புது மாப்பிள்ள மாதிரி அசந்து தூங்கு, புது மாப்பிள்ள அசந்து தூங்குவானா இல்லையா, அந்த மாதிரி அசதியான முறையில் என்ன செய்ய, சந்தோஷமா
கலர் கலரா கனவு கண்டு தூங்கடான். அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிறவன் எப்படிங்க வருவான்? அல்லாஹ்வுடைய கண்டோளுக்கும் போயிட்டான், அவன் தூங்கிக்கிட்டு வேற இருக்கிறான். கெட்டவனா இருந்தான் வைங்க, அவனை வந்து அவனுடைய அந்த பதில் ஒழுங்கா சொல்லாதனால அவனை போட்டு சம்மட்டியால் அடிச்சுட்டு இருப்பாங்க, அதுவும் எழுப்புற வரைக்கும் தான். அப்ப கெட்டவனா இருந்தா டெய்லி அடி வாங்கிட்டு இருக்கிறான், நல்லவனா இருந்தா தூங்கிக்கிட்டே இருக்கிறான். அப்ப தூங்கிக்கிட்டே இருக்கிற நல்லடியானும் துன்யாவுக்கு வர முடியாது, அடி வாங்கி கொண்டே இருக்கக்கூடிய கெட்டவனும் துன்யாவுக்கு வர முடியாதுன்னா இங்க இருந்து பேய் வரும். அப்ப பேயை நீங்க நம்புறது வந்து இஸ்லாத்தின் அடிப்படையை மறுக்கிறமா காபிராயிரும். சொல்ல போனா பேய ஒருத்தர் நம்புனான்னு சொன்னா அவன் முஸ்லீமா இருக்க முடியாது. பல குரான் வசனத்தை மறுத்துறான், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடை பலவீனமாக்குறான், அல்லாட்ட இருந்து தப்பிச்சு உயிர்கள்லாம் வந்துடும் சொல்லி அல்லாஹ் வந்து ஒண்ணுமில்லாதவனாக அவ்வளவு சக்தியற்றவனாக அல்லாஹ் ஆக்குகிறான். குரான் வசனத்தை மறுக்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய போதனையை மறுக்கிறான். அப்ப ஒரு முஸ்லீம் என்று சொன்னாலேயே அவன் உள்ளத்துக்குள்ள பேய் இருக்கவே கூடாது. பேய் கிடையாது, சுடுகாட்டில் படுக்க சொன்னா படுக்கணும். அப்படி எல்லாம் சில சகோதரர்கள் பந்தயம் கட்டி மதுரெல்லாம் நானும் படுத்திருக்கேன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பந்தயம் கட்டி. ஒன்னும் அவர் சுடுகாட்டில் படுக்க முடியுமா? நீ படுத்துட்டு வர்றேன் காலையில் படுத்துட்டு வந்தோம், 10 ரூபா பந்தயம் இப்ப அந்த காலத்துல. அதனால வந்து சுடுகாட்டில் படுக்கலாம், கபிரஸ்தான் போய் படுக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. அதனால இது பொய்யா நமக்கு அப்படி கற்பனை ஏத்தி ஏத்தி நினைஞ்சிருக்கிறாங்க, செஞ்சிட்டாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் பேய் சம்பந்தமான விஷயங்கள் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, அதையும் பார்த்துவிட்டு நம்மகிட்ட ஏற்பட்ட மனநோய்கள் என்னென்ன விதமான மனநோய்கள் நம்ம உள்ளாகிறோம் என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.